Kenapa? Oh, dia sekolah apa? Oh, dia kaki apa? Oh, stick apa? Lala, work dengan single apa? Oh, dia single apa? Apa? Kau ni, kau ni, kau ni. Ada single apa?
किसी पे भी किसी पे भी कई अमित शाह कहकर अपा सिंह अपा किसी कह अपा आ जाते आ जाते திருவள்ளுவர். வெரி குட். திருக்குறள்ல நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி படிச்சோம்? கடவுள் வாழ்த்து. வெரி குட். ஃபர்ஸ்ட் திருக்குறள் சொல்லுங்க. அகர அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகன் உடற்றே உள்ளது. கற்ற நலால் ஆய பயனைக்கோள் வாழறிவான் நற்றால் தொடர்கனின் மலர் மலர் நிச்சை ஏதினான் மாலறி சேர்ந்தார் நிலைமிச்சை நீண்டு வாழ்வார். இருசே இருவினையும் சேரா இறைவன் பொருசே புகழ் புரிந்த மாட்டு இல்லாதான் தாழ் சேர்த்தார் கல்லால் மனக்கவலை மாற்று சாரிட்டு அழைவாழி அண்டனன் தாழ் சேர்த்தால் கல்லால் பிறவாழி நீண்டல் அறிது பிறவி பெருங்கடல் நீண்டவார் நீண்டார் இறைவனறி செய்தார் கோயில் குணமில்லவே பொறியில் குணம் இல்லவே என் குணத்தான் காலை வணங்காத்தலை. மழை பத்தி. வெரி குட். அந்த திருக்குறள் சொல்லுங்க. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூ மழை.
கேவிஜே டாக்டர் சுமித்ரா பிரசாத். கரம்வீர் ஜோதி இன்னொரு ஒரு பட்டம் வாங்கியிருக்கோம். சமுதாய கட்டத்தில் பல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டுருக்கோம். துரை ஃபவுண்டேஷன் இது ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கு. நேஷ்னல் லெவலில் தேசிய அளவில் கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறோம். அப்படின்னா சமுதாயத்தில் போயிட்டு வில்லேஜஸில் எல்லாம் கிராமங்களில் போயிட்டு அங்கே பண்ணுறக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்குது. அது மனநல பாதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம், இல்லை மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், இல்லை யூத் இருக்காங்க, சிங்கிள் மதர்ஸ் இருக்காங்க, வேலை வாய்ப்பு சுயோதவி குழு மாதிரி பல இடத்துல போயிட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். துரை ஃபவுண்டேஷனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, டெவலப்மெண்ட் opportunities, resources, access and insight. ஒரு வாழ்க்கையில் முன்னேறி வரணுமானா பல முயற்சி நம்மளுக்கு செய்ய வேண்டியிருக்கு. அந்த முயற்சிகள் பண்ணுறதுக்கு வேண்டி வாய்ப்பு நம்மளுக்கு வேணும். வாய்ப்பு இருக்குது, முயற்சி நம்மளுக்கு பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் பல விஷயங்கள் நம்மளுக்கு தேவை இருக்குது. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது, கெப்பாசிட்டி பில்டிங் இருக்குது, ட்ரைனிங் வேணும், நிறைய பயிற்சிகள் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நம்மளால் ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு வேண்டியோ இல்லை வாழ்க்கைக்குள்ள ஒரு இண்டிபெண்ட்டாக வாழறதுக்கு வேண்டி பல சப்போர்ட் சிஸ்டம் தேவை. அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் துரை ஃபவுண்டேஷன் உருவாக்குறது. ஸோ இது தேசிய அளவில் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். சென்னை பாலவக்கம் எம்ஜிஆர் சாலையில் நாங்கள் சாய் சென்டர்னுட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம். சாய் சென்டர் பார்த்தான்னா சொசைட்டி ஆல் இன்க்ளூசிவ். நம்ம மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க, சின்ன குழந்தையாக இருக்கிறத எல்லோரும் ரீஹாப் சென்டர் இதுக்கு போகிறாங்க, கிளினிக்கு போவாங்க, இல்லை ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய சிறுபள்ளியில் போகிறாங்க. ஆனால் ஒரு 30 வயசு 40 வயசு ஆன அப்புறம் அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இருக்காது, அப்போ வீட்லேயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி ஒரு நம்ம நிறுவனம் மாதிரி ஒரு ஆரம்பிச்சிருக்கோம், சாய் சென்டர்னுட்டு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பல விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம். அதில் இப்போ நீங்கள் பார்த்தோன்னா எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பண்ணுறது பார்த்தோன்னா எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர் வேஸ்ட்டு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் அவங்களோட நியூஸ் பேப்பர்லாம் வந்து நம்மக்கிட்ட கொட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அதில் நாங்கள் பல விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டிலை கட் பண்ணிட்டு அந்த கீழே இருக்கிற போர்ஷனில் நர்சரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறோம். மேலே இருக்கிறதுல இந்த மாதிரி பண்ணுறோம். நம்மளோட வேஸ்டான கர்டன்ஸ் இருக்குது, வேஸ்டான பெட்ஷீட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், இல்லை எலி கடிச்சிருக்கும், அதெல்லாம் எதெல்லாம் ஓகேயாக இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மறுவாழ் கொடுக்கணும்னுட்டு எங்களோட கருத்து. பேக்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் எடுத்துக்கக்கூடாதுன்னுட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சுருக்கு பை வச்சுட்டு இந்த ஏரியாஸ் இதெல்லாம் போடுறது எங்கள் பசங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னுட்டு நம்ம யோசிப்போம். வேஸ்டான பொருள் தான் சொல்கிறான், பேப்பர்ஸ் இருக்குது அதை வேஸ்டாக்கி தூக்கி போடுறாங்க. ஏன்னா கார்ட்போர்ட்ஸ் கட் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு ஒரு ஷேப் கொடுத்துட்டு இப்போ இது பார்த்தான்னா ஒரு விளக்கு மாதிரி இருக்குது. ஸோ வேஸ்டான பொருட்களில் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி போட்டானா, நீங்கள் உங்களோட ஏதாவது ஒரு நியூ ஐடியாஸ் போட்டானா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதில் பல விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இதுக்கு உயிர் இல்லை, எதுக்குமே ஒன்றுமே உணர்ச்சி கிடையாது, அப்படியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம இதை ஆக்க முடியும்னா நம்ம பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு மூளை வளர்ச்சி பாதிப்பு, அவங்களுக்கு விவரம் போகாது, அப்படி இப்படின்னுட்டு நம்ம ஒரு பட்டம் கட்டிவிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு வேஸ்ட்டு, இவன் தண்டை சோறு சாப்பிட்றான், இவனுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு தெரியாது, புத்தி இல்லை, இது இல்லைன்னுட்டு சூடு சொரணை இல்லாமல் பேசுகிறாங்க. அவங்களையும் நம்ம எடுத்துன்னு வந்துட்டு வெளியில் எடுத்துன்னு வந்துட்டு அவங்கள பல விஷயம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தானா அவங்களால நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ உணர்ச்சி இல்லாமல், ஃபீலிங் இல்லாமல், லைஃப் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துலேயே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி அதை ஒரு பொருளாக ஆக்குறோம், யூஸ் பண்ணுற பொருளாக ஆக்க முடியும்னா நம்ம உயிர் இருக்கிற பசங்களுக்கு ஏன் பண்ண முடியாது? அந்த நோக்கம்தான் நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம். இதுக்கு அப்சைக்கிளிங் சொல்கிறோம். ஸோ இந்த அப்சைக்கிளிங் கேன் பி டன், பொருட்களில் பண்ண முடியும்னா நம்ம பசங்களை வச்சுட்டு டெஃபினட்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும். அவங்களுக்கும் லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் டிக்னிட்டி இருக்குது, அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்களுக்கும் அன்பு, பாச, நட்பு எல்லாமே வேணும். ஏன் நான் மட்டும் வாழணும், எனக்கு மட்டும் காலேஜ் போகணும், எனக்கு மட்டும் வேலை வாய்ப்பு வேணும்னுட்டு நம்ம இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டுருக்கோமே, அப்போ இவங்களுக்கு வேண்டி யாரை வாதாடுவாங்க? இவங்க என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட? இந்த சமுதாயத்தில் எனக்கு யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க. பட் நிறைய பசங்க இப்படி இருக்காங்க, 40 வயசில் 50 வயசில் கூட அவங்களால பல விஷயங்கள் அவங்களாலே பண்ண முடியறதில்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க?
பெற்றோர்கள்லேருந்து ஒருத்தருக்கு பார்த்தானா தாய் கிடையாது, இன்னொருத்தருக்கு தகப்பன் இல்லை. ஸோ இவங்களெல்லாம் வீட்டில் வச்சுட்டு அவங்க இப்படி பண்ணானா சைக்கலாஜிக்கலாக மனநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள வெளியில் எடுத்துன்னு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு இடம் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, படங்கள்லாம் பார்க்குறதுக்கு போகிறோம், அவங்க தன்னைத்தானே பாஷா நினப்பு பாஷான்னுட்டு சொல்கிறாங்க. என் காலேஜ் போகிற பையன் மட்டும்தான் பாஷாவை நல்லா ஸ்டைலாக நல்லபடியாக இருக்கணுமா? எங்கள் பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாதா? அவங்களாம் ஒரு ஸ்டைலாக பந்தாவாக இருக்கக்கூடாதா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம பல விஷயங்கள் வாழ்க்கையில் சமுதாயத்தில் நின்று ஒரு போராட்டம் மாதிரி நாங்கள் சாய் சென்டரில் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் எங்களோட கருத்து. லைஃப்பில் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்லாருக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கறது ஒரு விஷயம், ஆனால் வாழ்க்கையில் அவங்களுக்கு அன்பு பாசமாக பேசுறது அது ரொம்ப 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 முக்கியம். பல விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த பாஷையில் சொல்லணும். இப்போ நம்ம சுய உதவி குழுவெல்லாம் இருக்குது, சிங்கிள் மதர்ஸை வச்சுட்டு நம்ம இந்த பேக் பண்ணுறோம். ஆனால் இந்த பேக்கில் போடுற நாடா இருக்கு இல்லையாங்க, இந்த நாடா போடுற வேலையை நம்ம பசங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது நிறைய ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கிறது, எல்லாருக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பேக்ஸை எங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு விஷயம் வருது. ஸோ பசங்க ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டனல்குள்ளே ட்ரெயின் போகிறதான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு இது ட்ரைனிங் கொடுத்து இது போடுறாங்க. ப்ளஸ் இது விற்கிறத ஒரு காஸ்லேருந்து வந்திருக்கு. பிளாஸ்டிக் கவர் எல்லாம் வாண்டா வாண்டா சொல்கிறாங்க, பட் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ரெடி பண்ணோம் இல்லையா, அதை ரெடி சும்மா ஹோல்சேலில் கமர்ஷியல் பேஸிஸில் பண்ணாமல் இந்த பசங்களை வச்சுன்னு நம்ம இது பண்ணோன்னா இதில் வரக்கூடிய என்ன காசு இருக்கோ அது அவங்களுக்கு வேண்டி தான் யூஸ் ஆகுது. வெளியில் கூட்டிகிட்டு போகணுமா இருக்கும், படம் கூட்டிகிட்டு போகிறதோ, இல்லை அவங்களுக்கு டிஷர்ட் வாங்கி கொடுக்கறது, இப்போது தீபாவளி இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, எந்த பண்டிகை இருந்தாலும் எல்லோரும் பசங்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டி அவங்கள எல்லாம் ப்ரோக்ராம் இருக்கட்டும், மேட்ச் இருக்கட்டும், கபடி இது என்ன டோர்னமெண்ட் இருந்தாலும் வீட்டிலேருந்து நாங்கள் அவங்கள்ட்டேருந்து எதிர்பார்த்துட்டு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்துட்டு இலவசமாக தான் ஒரு ஃபீஸ் வாங்கிறது அந்த மாதிரி எல்லாம் நோக்கத்தில் நாங்கள் பண்ணுறது கிடையாது. அந்த பசங்களுக்கு வேண்டி பர் மந்த் ஒரு ஸ்டைப்பண்ட் கொடுக்குற மாதிரி 500 rupees ஸ்டைப்பண்ட் போகிற மாதிரி இந்நேரம் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்ன செலவாகிறதோ அதுக்கு மேலே என்ன ஆகுதோ அந்த செலவு நம்ம நிறுவனம் ஏற்றுக்கிறது. நிறுவனத்துக்கு எங்கேருந்து பைசா வருது? கவர்மெண்ட்டேருந்தோ அங்கேருந்தெல்லாம் வரதில்லை. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஏன்னா தேர் இக்கனாமிக்லி நாங்கள் ஏதோ பண்ணுறோம், எங்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஏதோ இருக்குது, நாங்கள் ஏதோ பண்ணுறோம் அந்த நோக்கத்தில் போகிறாங்க. இன்றைக்கி ஒரு புது டிஷர்ட் போட்டுட்டு வராங்கன்னா அதை அவங்க பேரண்ட்ஸோ ஃபேமிலி வாங்கி கொடுத்தா தான் எங்களுக்கு ஒன்று இருக்குன்னுட்டு அந்த நோக்கம் அந்த டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது. அது இந்த இடத்துல வராங்க, அதனால எங்களுக்கு ஒரு புதுசாக கிடைக்கிறது, அந்த தாட் ப்ராசஸில் அவங்க போகிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது பூஸ்ட் ஆகுது, செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பார்த்தோன்னா இந்த நிறைய சோப் ஐட்டம் இருக்குது, பேக்ஸ் இருக்குது, எங்களோட அந்த பாஸ்கெட் இருக்குது, ஆன்வலப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பல இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி நாங்கள் நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு செட்டப் சின்ன சின்ன குழு ஆரம்பிச்சிருக்கோம் மாற்றுத்திறனாளிகளோடு. இந்த குழு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அந்த குழுவில் வேறு வேறு பயிற்சி கொடுத்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நாளைக்கு அவங்க டிபெண்ட்டாக ஃபுல்லாக 100% ஃபேமிலியில் தான் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துக்கு வேண்டியோ இப்போது நம்ம வெளியில் போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், இல்லை ஒரு பிக்னிக் போனோம், போட்டிங் போனோம்னா ஃபேமிலி கூட்டிகிட்டு போனால் தான் என்ன நாங்கள் வெளியில் என்ஜாய் பண்ண முடியும்னு அந்த நோக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து வரக்கூடிய என்ன பணம் இருக்கோ என்ன காசு இருக்கோ இன்க்ளூஷன் இதில் எல்லோரும் வந்து சேர்ந்து நாங்கள் வெளியில் போகிறோம் அந்த பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. லைஃப்பில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னுட்டு தான் முயற்சி பண்ணுறோம். காசை சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஹாப்பியாக இருக்கணும். அந்த ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம், எஸ்பெஷலி நம்ம பசங்களுக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஹாப்பி, எல்லாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் ஹாப்பினஸ் கொண்டு வரத்துக்கு வேண்டி நாங்கள் போராட்டம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ட்ரேக்குள்ளே உள்ளே நம்ம சோப் வச்சுருக்கோம், ஆனால் இதை எப்படி பண்ணியிருக்கு பாருங்கள். சின்ன விஷயந்தான், ஏன் என்ன பெரிய பெரிய இது நினச்சிக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒரு தாட் வருங்க, ஆனால் உண்மையாக அப்படி கிடையாது.
தாட் என்னென்னா, ஒரு வேஸ்டான பொருள் இருந்தால் கூட அதை எப்படி நம்ம அழகாக நம்ம ஆக்க முடியுமோ, நம்மளோட டேலண்ட்டு தாங்க அது. அந்த பசங்களே இருக்கட்டும், இல்லை இந்த திங்ஸ் இருக்கட்டும், அவங்க குட்டி குட்டியாக ரவுண்ட் 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 பண்ணி கொடுப்பாங்க, இது கலர் பண்ணுறது பாக்கியாக இருக்குது. ஆனால் அவங்க இவ்வளோ அழகாக அது பண்ணடுத்தியே அவங்கக்குள்ளே இருக்கிற ஏதோ மனதாவம் இருக்கும், இல்லை ஏதோ ஃபீலிங் இருக்கும், பேச முடியாது ஆனால் ஏதோ சொல்லணும்னு விரும்புகிறாங்க. அப்போது இது ஆர்ட் தெரப்பி மூலமாக, க்ரியேட்டிவ் கிராஃப்ட், க்ரியேட்டிவ் தெரப்பியேன்னுட்டு இருக்குது. அந்த எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரப்பினால் அவங்களுக்கே ஒரு மனசில் சந்தோஷம் வருது, அந்த சந்தோஷம் வருது, ப்ராடக்ட்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது. இப்போ இந்த 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 ஃப்ளவரே பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பசங்க இப்போ ஆலன் கலர் பண்ணால், கலர் பண்ணிவிட்டு இது கட் பண்ணது ஸ்ரீனிவாஸ் கலர் பண்ணிவிட்டு, இது வாட்டர் பாட்டில், இதெல்லாம் நம்ம பசங்கள்கிட்ட சொல்கிறோம், ரீசைக்ளிங் பண்ணுங்கள், அப்சைக்ளிங் பண்ணுங்கன்னுட்டு, நம்ம என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம், இதெல்லாம் நல்லபடியாக திருப்பியும் பயன்படுத்துங்க, தூக்கி தூக்கி போடாதேங்க நம்ம சொல்கிறோம். அதை தூக்கி போடாமல் எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி க்ரியேட்டிவாக பண்ணோம், அது நம்ம நார்மலாக இருக்கிற பசங்களுக்கும் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதில்லை. ஸோ இந்த பொருட்கள்லாம் பண்ணிவிட்டு எங்கள் பசங்க மூலமாக ஸ்கூல் சில்ட்ரனுக்கெல்லாம் நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தோன்னா டேனியலும் ஒரு ஐஐடி நம்மளோட இன்டர்ன் வந்தார், சர்வேஷும் வாட்டர் பாட்டில் கட் பண்ணி மேலே இருக்கிற இதில் இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த பிஸ்லரி பாட்டிலோடு அதில் நம்ம துளசி, மின்ட்டு, லெமன் கிராஸ் இதெல்லாம் நம்ம நம்மளோட சாய் நர்சரியில் நம்ம செட்டப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பல விஷயங்கள் நம்ம வரும்னா க்ரியேட்டிவாக யோசிச்சோன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் வரலாம். இந்த பசங்களே ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும் எங்களுக்கு, ஒருத்தருக்கு சைக்கிள் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரவுண்ட் ரவுண்டாக ஏதாவது ஃப்ளவர் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஸோ இது எங்களோட சாகித்யா சொல்லிவிட்டு தான் சைக்கிள் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. கலர் ஆலன் கொடுத்துருக்காரு, இதுக்கு கொடுத்து விட்டு இதில் நிறைய திங்ஸ் எல்லாம் என்ன வேணுமோ அதை காதோடு கையோடு அடுத்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு பொருள் இதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இங்கே அங்கே வைக்காமல் அதுக்குள்ளே சேஃபாக வைக்கலாம். இப்போ இதே ஐட்டம் பெரிய பெரிய ஹைஃபை ஷோரூம்லேயோ மாலில் போயிட்டு எல்லோரும் வாங்குகிறாங்க. அதுக்கு அதோட என்ன சொல்கிறாங்க, பிராண்டிங் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு காசு இதெல்லாம் போட்டுவிட்டு அது ஒரு என்ன சொல்கிறாங்க, பெரிய பிராண்டு பெரிய லெவலில் மாலில் வாங்கினா தான் ஒரு பொருள் நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கிடையாது. வேல்யூ அது பொருளில் தான் இருக்குது, எங்கே எப்படி வாங்குகிறோம், யார் வாங்குகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அது பண்ணுறது பின்னாடி எவ்வளோ வேல்யூ இருக்குது, எவ்வளோ அன்பு பாசம், அவங்களோட என்ன இமோஷன்ஸ் இருக்குது, அந்த இமோஷனுக்கு தாங்க வேல்யூ இருக்குது. அதோட ப்ரைஸிங்கில் வேல்யூ கிடையாது. நாங்கள் இது தான் எல்லார்ட்டையும் சொல்கிறோம், நீங்கள் பாருங்கள், நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் வைக்கிறோம், இல்லை நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கினோன்னுட்டு நாங்கள் கட்டாயம் பல கட்டாயமாக நீங்கள் வாங்கி தான் ஆனோம், நாங்கள் ஏதோ நல்ல காரியம் பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ அப்படியெல்லாம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. ஆனால் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, மாலில் தான் போய் பார்க்கணும், பெரிய பெரிய ஹைஃபை ஷோரூமில் தான் போய் பார்க்கணுன்னுட்டு கிடையாது. இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க, நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்கள், நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் க்ரியேட்டிவாக மக்கள் பண்ணுறாங்க, அவங்களோட என்ன இருக்குன்னு பார்த்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்ரிசியேஷன் எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணும், ஓ நல்லா இருக்குது, புடவை நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, நல்லா இருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா சமைச்சிருக்கீங்கன்னுட்டு சொல்கிறோம். அந்த நல்லா இருக்குது வார்த்தை அப்ரிசியேஷன் அது கேட்டுட்டே நம்மளுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது, நமக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் வருது. இவ்வளோ நம்ம சோக்கால் நார்மல் பெரிய நல்ல கடவுள் நம்மளை நல்லா படிச்சிருக்காருன்னுட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கே அப்ரிசியேஷன் தேவைன்னா இந்த பசங்களுக்கு இன்னும் டெஃபினட்டாக தேவை. அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கறது தன்மை நம்மள்கிட்ட இருக்கணும். பாவம் ஐயோ பாவம்னுட்டு அந்த எங்களுக்கு பரவ என்ன சொல்கிறாங்க, அப்படி அந்த ஒரு பிட்டினஸ் தேவை இல்லை, சிம்பத்தி வேண்டாம், ரெஸ்பெக்ட் வேணும், அன்பு வேணும், நட்பு வேணும், இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பண்ணுற பொருளை பார்த்துட்டு ஓ நன்னா நன்னா இருந்தானே நல்லா இருக்குது சொல்லுங்கள், சும்மா நல்லா இருக்குன்னுட்டு சொல்லாதேங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். டோன்ட் ஃபீல் சாரி, இது சமுதாயத்தில் ஒரு ஒரு தடவை நான் சொல்கிறக்கூடிய ஒரே வார்த்தை. நான் ஒரு ஸ்பெஷல் மதர், என்னோட சன் இருக்கார் 28 வயசு, இந்த சாய் சென்டர் ஆரம்பித்ததே அவங்க தான். நம்ம பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோம் சமுதாய கட்டத்தில், ரொம்ப வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன். அவருக்கு 28 வயசாக இருந்து அவருக்கு ஆட்டிசம்னுட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, ADHD இருக்குது, எபிலெப்சி இருக்குது, பல மெடிக்கல் நோய்கள்லாம் இருக்குது. அதையும் மீறி அவர் ஏதாவது பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணணும், எல்லாரும் வித்தியாசமாக நம்ம ஏதாவது பண்ணணும், வீட்லேயே வச்சுட்டு பண்ணணும், எல்லோரும் ஹாப்பியாக இருந்துட்டு பண்ணோன்னுட்டு, எப்போது அவர் அந்த கமர்ஷியலாக இல்லாமல் ஏதாவது நல்லது பண்ணோன்னுட்டு அந்த நோக்கம் வச்சுட்டுருக்காரு. இத்தனைக்கும் சமுதாயத்தில் அவங்கள ஆட்டிசம்னுட்டு ஒரு பட்டம் கட்டியிருக்காங்க.
அவங்க மனசில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சுட்டு அவர் இது பண்ணுறாருன்னா நம்மளுக்கெல்லாம் கடவுள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காரு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ பண்ணணுங்க, சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஒரு நபருக்கு இது தான் நான் சொல்லிட்டுருக்கேன். கைகோத்துன்னு நம்ம போனால் தான் நம்மளும் முன்னேறி வரலாம், இந்த பசங்களுக்கும் நம்ம ஊக்கம் கொடுத்துட்டு அவங்களும் டெவலப் ஆகலாம், நிறைய அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு டேலண்ட்டை நம்ம வெளிப்படுத்தி விட்டு அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஊக்கம் கொடுத்துட்டு வி ஷுட் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்போ தான் எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. ஸோ இந்த ஒரு பிலீஃபில் தான் சொசைட்டிகிட்ட இது தான் நாங்கள் எங்களோட ஒரு சின்ன என்ன சொல்கிறாங்க ரிக்வெஸ்ட்டு, தட் கிவ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, கிவ் அஸ் சான்ஸ் டு டெல் யூ வாட் வி ஆர். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் பார்வை, உங்கள் நோக்கம், உங்கள் எண்ணங்கள், உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி, அதை நீங்கள் அப்புறமா இது பண்ணுங்கள். எக்ஸிபிஷன் ஸ்டால்லாம் போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. வாங்கலைனாலும் பரவாயில்லை, ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வேண்டி. எங்கள் சார்பாக பெஸ்ட் விஷஸ்ன்னுட்டு நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ கிவ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் வித் யூ. தேங்க்யூ வெரி மச்.